வரும் ஜூலை 24ஆம் தேதி நடைபெறவுள்ள மலேசிய இந்து சங்கத்தின் 42வது பொதுக்கூட்டத்தின் தலைமைத்துவ பொறுப்புகளுக்கான தேர்தலில் கணேசன் தங்கவேலு தலைமையிலான 10 பேர் கொண்ட அணி போட்டியிடுகிறது. மாறுவோம் மாற்றுவோம் என்ற கொள்கையின் அடிப்படையில் புத்தாக்க சிந்தனைகளோடு அச்சங்கத்தை புதியதொரு பாதையில் பயணிக்க வைக்கும் வேட்கையுடன் தாங்கள் இத்தேர்தலில் களமிறங்கியுள்ளதாக மலேசிய இந்து சங்கத்தின் மத்திய செயலவை உறுப்பினர் கணேசன் கூறுகின்றார். இத்தேர்தலில் வெற்றி பெறும் பட்சத்தில் தங்களின் கடமையை நிறைவாக செய்த போதும் சங்கத்திலிருந்து நீக்கப்பட்ட உறுப்பினர்களை மீண்டும் இணைத்துக் கொள்வதே தங்களின் முதற்கட்ட பணியாக அமையும் என்று கணேசன் தெரிவித்தார். அதுமட்டுமின்றி மாநில மாவட்ட ரீதியில் பொறுப்பாளர்களின் வயது வரம்பை நீக்கி தேசிய பேரவைக்கு மட்டுமே அதனை நிலைநிறுத்தும் முயற்சியும் மேற்கொள்ளப்படவிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அதோடு சங்கத்தின் தேசிய மாநில அளவிலான கணக்கறிக்கைகள் ஆண்டுக்கு ஒருமுறை என்றில்லாமல் வெளிப்படைத்தன்மையோடு ஒவ்வொரு காலாண்டிலும் வெளியிடப்படும் என்று கணேசன் மேலும் விவரித்தார். அதே வேளையில் சமய ஆகம முடிவுகளில் சமய ஆலோசனை மன்றத்தையும் தாங்கள் நாடவிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். சமய ஆகம முடிவுகளை சமய ஆலோசனை மன்றம் முடிவு எடுப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். அவர்கள் தான் வந்து முடிவு எடுப்பதற்கு அவர்களோடு கலந்து பேசி பேரவை வந்து அதுக்கான தீர்வுகளை காண்பதற்கு முயற்சியை எடுப்போம். நிர்வாக முறைகேடுகளையும் உறுப்பினர்கள் ஒழுக்க சீரடை களைவதற்கு பொறுப்பில் இல்லாத நடுநிலையான அங்கத்திலே கொண்ட ஒரு குழு அமைக்கப்படும். இது அதுவும் செய்வதற்கு முயற்சியை மேற்கொள்ள இருக்கின்றோம். சட்ட ஆலோசனை குழு வந்து அமைத்து சமய மதமாற்றம் மற்றும் ஆலய சிக்கல்களுக்கு சட்டப்பூர்வமாக தீர்வு காண்பதற்கு முயற்சி மேற்கொள்ளப்படும். அதோடு அனைத்து ஆலயங்கள் இயக்கங்கள் மற்றும் அரசியல் தலைவர்களுடன் இணைந்து நடுநிலையான தலைமைத்துவத்தை நடத்தும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் கணேசன் கூறினார். ஆலயங்கள் அரசு சாரா இந்து இயக்கங்களிலிருந்து 3 நபர்கள் இணை உறுப்பினர்கள் மத்திய செயலில் இணைக்கப்படுவார். இதுவும் வந்து எங்களுடைய தலைமைத்துவத்துக்கு நாங்கள் வந்ததால் கண்டிப்பாக இதை மாற்றம் செய்ய இருக்கின்றோம். அதே நேரத்தில் அனைத்து இயக்கங்கள் ஆலயங்கள் அரசியல் தலைவர்களுடன் நடுநிலையாக செயல்படுவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்படும். அதோடு விவேக கூட்டாண்மை மூலம் சமய இயக்கங்களுடன் இணைந்து பல சமய நிகழ்வுகளை பெருக்குவதற்கும் முயற்சி மேற்கொள்ளப்படும். இறுதியாக அரசாங்கத்தின் முழு அங்கீகாரம் பெற்ற ஓர் அமைப்பாக மலேசிய இந்து சங்கத்தை உருவெடுக்கும் முயற்சிகளையும் தங்கள் அணி முன்னெடுக்க உள்ளதாகவும் கணேசன் தெரிவித்தார்.